ஒரு நிமிட கதை. அந்த மதியூகி அமைச்சரை மன்னர் மிகவும் மதிப்பதால் மற்றவர்களுக்கு பொறாமை. வெளிநாட்டிலிருந்து 3 அறிஞர்களை வரவழைத்து அவர்களை வைத்து இந்த மதியூகியின் அறிவை சோதித்து மட்டம் தட்ட திட்டம் போட்டனர். சோதனைக்கு மன்னனிடமும் சம்மதம் வாங்கிவிட்டனர். வந்தவர்கள் குதர்க்கமாக கேள்வி கேட்டு எப்படிப்பட்டவரையும் திகைக்க வைக்கும் சாமர்த்தியசாலிகள். நாட்டு மக்கள் முன்னிலையில் ஒரு மைதானத்தில் சோதனை நடந்தது. உலகத்தின் மையப்புள்ளி எங்கே இருக்கிறது என்று முதல் அறிஞர் கேள்வி கேட்டார். இதிலேயே அவர்கள் நோக்கம் மதியூகிக்கு புரிந்தது. உலகத்தின் மையப்புள்ளி என் இடதுகாலுக்கு கீழே இருக்கிறது என்றார் அவர். எப்படி நம்புவது என எதிர்கேள்வி கேட்டார் அந்த அறிஞர். வேண்டுமானால் கயிறு எடுத்து என் காலிலிருந்து 2 பக்கமும் உலகத்தை அளந்து பாருங்கள், தூரம் சமமாக இருக்கும் என்றார் மதியூகி. அதோடு அவர் வாயடைத்து போனார். அடுத்தவர் வானில் எத்தனை நட்சத்திரங்கள் உள்ளன என்று எல்லா அறிவுத்திறன் போட்டிகளிலும் கேட்கும் அதே கேள்வியை கேட்டார். என் கழுதையின் உடலில் எத்தனை முடிகள் இருக்கின்றனவோ அத்தனை நட்சத்திரங்கள் என்றார் மதியூகி. எப்படி சொல்கிறாய் என்று வந்த எதிர்கேள்விக்கு, வேண்டுமானால் கழுதையின் முடிகளை எண்ணி பாருங்கள் என்று பதில் தந்து வாயடைக்க வைத்தார் மதியூகி. மதியூகியின் தந்திரம் 3 அறிஞருக்கு புரிந்தது. அவர் இதே வழியிலேயே மதியூகியை மடக்க நினைத்தார். உங்களுக்கு உங்கள் கழுதையை ரொம்ப பிடிக்கும் போல, அதனால் அதை வைத்தே கேள்வி கேட்கிறேன். உங்கள் கழுதையின் வாளில் எத்தனை முடிகள் என்று கேட்டார். உங்கள் தாடியில் எத்தனை முடிகளோ அதே அளவு என்றார் மதியூகி. எப்படி நம்புவது என்று எதிர்கேள்வி கேட்டார் அறிஞர். நான் கழுதையின் வாளில் ஒவ்வொரு முடியை பிடுங்கும் போதும் உங்கள் தாடியின் ஒரு முடியை பிடுங்குங்கள், கடைசியில் எதுவும் மிஞ்சாது என்பது புரியும் என்றார் மதியூகி. தாடியை பிடுங்கும் விபரீத விளையாட்டுக்கு அவர் தயாரில்லை. 3 அறிஞர்களும் விட்டால் போதும் என்று ஓட்டம் பிடித்தனர். குதர்க்கமாக பேசுபவர்களை அதே வழியில்தான் சமாளிக்க வேண்டும்.